वेलकम टू दिंडकल किचन एंड क्रिएशंस। हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. உங்களுக்கு சாதத்துக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியல, அப்படி உடனே செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சோம்னா அந்த சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாம்பார் தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னா, மாங்காய் வந்து நான் ஒரு பெரிய மாங்காயில் ஹாஃப் மாங்காய் நல்லா இது மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஊறுகாய் எப்பவும் நல்லெண்ணெயில் தான் செய்வோம். ஸோ நல்லெண்ணெய், சால்ட், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் மெயின் வந்து பெருங்காயம், அடுத்து மிளகாய்த்தூள், இவ்வளவு தான். ஆனால் செய்கிற முறையும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு சால்ட். நம்ம ஊறுகாய்க்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயில் தாளிச்சிடலாம். இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் மினிமம் ஒரு 100 நல்லெண்ணெயாவது சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நிறையா இருந்தால் தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு 100 எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் நிறையவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் இது கூட சேர்த்துட்டோன்னா மாங்காய் இந்த சூட்லேயே வெந்துடும், அப்படி வெந்துட்டால் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வரை கொஞ்சம் நல்லா ஆறட்டும், ஆறுற வரை வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு காரம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா வேணுன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பு காரமும் ஊறுகாய்க்கு நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் வாழையும் நல்லா இருக்கணும். இப்போது சுட சுட சாதத்தில் நீங்கள் மாங்காய் ஊறுகாயை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஆயிலோடு சேர்த்து ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, அந்த மாங்காயே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊறுகாயை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 4-5 டேஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நம்ம கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.